எலக்ட்ரான் கன்னை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் பின்னாடி நமக்கு இதுதான் எலக்ட்ரான் கன் அசம்பிளிங்கிறது. பின்னாடி நமக்கு மூணு கேத்தோடு இருக்கும். ரெட் கலருக்குன்னு ஒரு கேத்தோடு, க்ரீன் கலருக்குன்னு ஒரு கேத்தோடு, ப்ளூ கலருக்கு ஒன்று கேத்தோடு. இதோட அடுத்தது வந்து கண்ட்ரோல் கிரிட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம அடுத்து இதை பிரித்து பார்க்கலாம். சரி, கண்ட்ரோல் கிரிட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து ஸ்க்ரீன் கிரிட்னு, கிரிட் டூ ஸ்க்ரீன் கிரிட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கிரிட் கொடுத்துருப்பாங்க, அதாவது செகண்ட் ஆனோடுன்னு சொல்லலாம். இது ஆக்சிலரேட்டிங் ஆனோடு. இப்போ முதல்ல நம்ம இந்த கேத்தோடு வந்து பேரியம் ஆக்சைடுங்கிற பொருளால் செஞ்சுருப்பாங்க. இந்த கேத்தோடில் இங்கே பேரியம் ஆக்சைடு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஹீட் பண்ணோம்னா, ஒரு ஹீட்டர் வச்சு ஹீட் பண்ணோம்னா இந்த கேத்தோடில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் இப்படி ரிலீஸ் ஆகும். இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஹீட் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் இந்த ஹீட்டர் ஃபிலமெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. குண்டு பல்பில் இருக்கிற ஃபிலமெண்ட் மாதிரி தான், டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு. அதுக்கு வந்து 6 வோல்ட் போகும் இதை ஹீட் பண்ணுறதுக்குன்னு. நம்ம சிஆர்டி டிவியில் பின்னாடி வெளிச்ச மாதிரி, இந்த இடத்துல வெளிச்ச மாதிரி எரியும், அது வந்து இந்த ஹீட்டர் எரியிறது தான். அது ஹீட் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இப்படி வரும். இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் அடுத்து இங்கே ஆக்சிலரேட்டிங் ஆனோடு, ப்ரீ ஆக்சிலரேட்டிங் ஆனோடுன்னு ஒன்று இருக்கும், அதாவது ஸ்க்ரீன் கிரிட்டு. இதுக்கு வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ், அதிக வோல்டேஜ் இருக்கும், பாசிட்டிவ் வோல்டேஜ் இருக்கும். அது வந்து இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இழுக்கும். இருக்கிறதுனால இந்த ஐட்டன்ஸ் நெகட்டிவ் வோல்டேஜ் இருக்கிறதுனால இந்த ஐட்டன்ஸ் எல்லாம் இந்த பாசிட்டிவ் நோக்கி போகும். அப்புறம் நடுவில் அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து முன்னாடி போகும். இங்கே வந்து ஆக்சிலேட்டிங் ஆனோட இதுக்கு வந்து 25 கிலோ வோல்ட், அதாவது 25,000 வோல்ட். நார்மலாக டிவிக்கு 25,000 வோல்ட், அதே பெரிய ஸ்க்ரீன் இருக்கிற டிவி இருந்தால் அதை 30 கிலோ வோல்ட் வரைக்குமே போகும். இங்கே வந்து அதிக பாசிட்டிவ் வோல்டேஜ் இருக்குது. அதனால் இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ரீ ஆக்சிலேட்டிங் ஆனோட கொஞ்சம் இழுக்கும். அதுக்கப்புறம் இந்த இது அதிக வோல்டேஜ் இருக்கிறதுனால முன்னாடி போய் ஸ்க்ரீனில் போடும். ஸ்க்ரீனில் போட்டு அது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. இது வந்து ஷேடோ மாஸ்க்கு. அடுத்து இங்கே வந்து கண்ட்ரோல் கிரிட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு வெளிச்சத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரான் பீம் வரணுமா வரக்கூடாதாங்கிறதுக்காக. இப்போ இந்த கண்ட்ரோல் கிரிட்டுக்கு நம்ம நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தோம்னா இங்கேருந்து இதை இங்கே தான் கண்ட்ரோல் கிரிட் இருக்கும். இந்த கண்ட்ரோல் கிட்டுக்கு நம்ம நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தோம்னா இங்கேருந்து எலக்ட்ரானே வராது. ஏன்னா நெகட்டிவ் நெகட்டிவும் விளக்கும், எந்த எலக்ட்ரானுமே வராது. இதுக்கு வந்து கம்மியான நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தோம்னா எலக்ட்ரான்ஸ்லாம் வெளியே வரும். இந்த கண்ட்ரோல் கிட்டுக்கு கொடுக்குற வோல்டேஜை பொறுத்து நம்ம எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை வெளியே விடணும், எலக்ட்ரான் பீமோட எவ்வளோ எலக்ட்ரான் பீம் வெளியே விடணும். கம்மியான எலக்ட்ரான் பீம் வச்சுன்னா கம்மியான வெளிச்சம், கம்மியான டார்க் ஸ்பாட் உருவாக்கும். அந்த மாதிரி எலக்ட்ரான் பீம் பிரைட் ஸ்பாட்டை உருவாக்கணுமா டார்க் ஸ்பாட்டை உருவாக்கணுமாங்கிறதுக்கு இந்த கண்ட்ரோல் கிட்டுக்கு கொடுக்குற வோல்டேஜ் வச்சு கட்டுப்படுத்தலாம். இப்போ வீடியோ சிக்னல் கொடுக்குறோம்ல, ரெட் க்ரீன் ப்ளூ, அந்த சிக்னல் வந்து இந்த கேத்தோடுக்கும் இந்த கண்ட்ரோல் கிரிட்டுக்கும் தான் கொடுப்பாங்க, கண்ட்ரோல் கிட்டுக்கும் கொடுப்பாங்க. அடுத்து இந்த ஸ்க்ரீன் கிரிட்டு இருக்குது இல்லை, இது வந்து நமக்கு இதுக்கு வர வோல்டேஜ் வந்து ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரும். அதில் ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அதிகப்படுத்தினோம்னா இதுக்கு வர பாசிட்டிவ் வோல்டேஜ் அதிகப்படுத்தலாம். இதுக்கு அதிகப்படுத்தணும்னா அதிக எலக்ட்ரான்ஸாக பிடிச்சி இழுக்கும், அதிக எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இருக்கும். இது வர வோல்டேஜ் கட்டுப்படுத்துறது மூலிமா நமக்கு பிரைட்னஸை கட்டுப்படுத்தலாம். அதிக எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுத்துச்சுன்னா நமக்கு பிரைட்டான ஸ்பாட்டு கிடைக்கும். அடுத்தது வந்து ஃபோக்கஸ் ஆனோடு. இந்த எலக்ட்ரான் பீம்லாம் இப்படி இப்படி போகிற எலக்ட்ரான் பீமை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான், ஃபோக்கஸ் பண்ணி ஷார்ப்பான இமேஜாக வரது ஃபோக்கஸ் கிரிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நமக்கு ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க, அதிலேருந்து தான் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா நம்ம ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கடைசியாக ஆக்சிலரேட்டிங் ஆனோடு, இதுதான் அதிக வோல்டேஜ் 25 கிலோ வோல்ட் இருக்கும். 25 கிலோ வோல்ட் இதுவும் ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் ஒரு ஒயர் வழியாக வரும். அது வந்து மேலே இந்த இடத்துல கேப் மாதிரி போட்டு மாட்டியிருப்பாங்க. அந்த இடம் 25 கிலோ வோல்ட்டு. அது அது வந்து ஃபுல்லாக உள்ள டியூப் ஃபுல்லாகவே அக்வாடா கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, பெயிண்ட்டு மாதிரி. அது கரண்டை கடத்தும், அது ஃபுல்லாக இது வரைக்குமே வரும். பாருங்கள் அந்த அக்வாடா கோட்டிங் இது வரைக்குமே வந்திருக்கு. இதுதான் நமக்கு ஆக்சிலேட்டிங் ஆனோடு. ஓகே, அடுத்து இங்கே இருக்குது இல்லை, இது வந்து கெட்டர்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா இந்த டியூப்பில் ஃபுல்லாக காற்றை ரிமூவ் பண்ணிடுவாங்க. நமக்கு சிஆர்டி டிவியில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம்
மீதி ஏதாவது காற்று எல்லாம் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் மீதி ஏதாவது காற்று ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஃபிலமெண்ட்லாம் காற்று பட்டுச்சுன்னா காற்று இருந்துச்சுன்னா இந்த ஃபிலமெண்ட்லாம் எரிஞ்சிரும். அப்புறம் சிஆர்டி டிவியே வேலை செய்யாது. அதுக்காக தான் இந்த உள்ளே இருக்கிற கொஞ்சம் நஞ்சு இருக்கிற காற்றையும் ரிமூவ் பண்ணுறது தான் இந்த கெட்டர். இதில் வந்து ஒரு பவுடர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது அப்புறம் பவுடர் மாதிரி கொடுத்து இதை உள்ளே வச்சுருவாங்க. அப்புறம் சிஆர்டிலாம் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இண்டக்ஷன் இண்டக்ஷன் பண்ணுறது ஒரு காயில் கொண்டு வந்து பக்கத்தால் வச்சு உள்ளே இருக்கிற பவுடரை எரிய வைப்பாங்க. இந்த பவுடரை எரிஞ்சிச்சுன்னா உள்ளே கொஞ்சம் நனைஞ்சு இருக்கிற காற்று ஆக்சிஜன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் எரிஞ்சிரும். அந்த காற்றையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கெட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கரண்ட் அடுப்பில் நம்ம எப்படி குண்டா பக்கத்தில் கொண்டு போனோம்னா ஹீட் ஆகுது, அந்த மாதிரி ஒரு இண்டக்ஷன் மூலிமா இதை ஹீட் பண்ணி இந்த பவுடரை எரிய வச்சு உள்ளே இருக்கிற கொஞ்சம் நஞ்சு காற்றையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. சரி, நம்ம இந்த ஏட்டன்கன் அசம்பிளியாக பிரித்து பார்க்கலாம். பாருங்க, இதுதான் ஏட்டன் கன் அசம்பிளி. நல்லா உடைச்சிடலாம். எலக்ட்ரான் கன் அசம்பிளி. பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க ஹீட்டரு. ஹீட்டருக்கான ரெண்டு எண்டு பாருங்க போகுது. இந்த ஹீட்டரு இதுதான் கேத்தோடு. நமக்கு இதுதான் கேத்தோடு, அதுக்கு ஹீட்டருக்கான ரெண்டு பாருங்க மூணு. அதே மாதிரி மூணு கேத்தடுக்குமே மூணு ஹீட்டர் கொடுத்துருப்பாங்க. மூணு கேத்தடுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் வெளியே இருந்து போவோம். அடுத்தது இதுதான் நமக்கு ஃபோக்கஸ் கிரிட்டு. ஃபோக்கஸ் அசம்பிளி பாருங்கள், இதுக்கான லைன் எப்படி போகுதுன்னு பாருங்கள். இங்கே வந்து இங்கே வந்து இதுதான் ஃபோக்கஸ்க்கு போகிற, இதுதான் ஃபோக்கஸ்க்கு போகிற பின் அவுட்டு. இதுதான் இதுதான் ஃபோக்கஸ்க்கு. அடுத்து இதுதான் ஃபைனல் என்னோடய 25,000 கிலோ டாக்ஸைட் என்னோடய. இதுதான் கெட்டர் அந்த பவுடர் பாருங்கள். அடுத்து இது வந்து கண்ட்ரோல் கிரிட்டு. இது வந்து நமக்கு ஸ்க்ரீன் கிரிட்டு, அதாவது ப்ரீ ஆக்சிலேட்டிங் அனோடு. இதுதான் பிரைட்னஸ் நம்ம அந்த ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மில் கண்ட்ரோல் பண்ணுறது. சரி, உள்ளக்கிற இந்த கேத்தோடு அதெல்லாம் பிரித்தே பார்த்துடலாம். சேஃபாக பிரிக்கணும், இந்த பீங்கம் கிழிச்சிடக்கூடாது. இந்த ரெண்டு எண்டையும் பிரிச்சிட்டோம்னா இதையும் இதையும் எடுத்துட்டோம்னா இது ரெண்டும் தான் இதை அசம்பிள் பண்ணி பிடிச்சிட்டு இருக்குது. இது ரெண்டையும் தூக்கிட்டோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டேன் உள்ள ஃபோக்கஸ் அசம்பிளியும். ஓகே, பாருங்க இதுக்கு தான் 25,000 கிலோ வோல்ட் போவோம். பாருங்க, மூணு ஐட்டன் பீமும் வரதுக்கு மூணு ஹோல்ஸு. 25,000 கிலோ வோல்ட்டு இந்த அக்வாடேகோட கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த மூணு எண்டம் அக்வாடேகோட. இதா பாருங்க, இந்த இடத்துல இப்படி உக்காந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல இப்படி கனெக்ஷன் அக்வாடேகோட போட்டிங்களா? ஓகே, அடுத்து
focus assembly பார்க்கலாம் இதுதான் focus assembly பாருங்க focus assembly அப்புறம் இதுதான் நமக்கு screen grid பாருங்க focus assembly கொஞ்சம் damage பண்ணிட்டேன் நானே பாருங்க இதுதான் focus assembly பாருங்க focus assembly எப்படி இருக்குதுன்னு ஹோல்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதா கொடுத்திருக்காங்க இதுக்கு வர வோல்டேஜும் நமக்கு ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் தான் கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க அடுத்து நமக்கு ஸ்கிரீன் கிரிட் எல்லாம் ப்ரீ ஆக்சலரேட்டிங் ஆனோடு பாருங்க இதுதான் ஸ்கிரீன் கிரிட் இதுவும் நமக்கு ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்ல இருந்து கனெக்ஷன் வரும் பின்னாடி பாருங்க பின்ன இதுக்கு வர பின்ன சரி ஓகே அடுத்து கண்ட்ரோல் கிரிட் இதுதான் இதுதான் எவ்வளோ ஐட்டன் பீம் வெளியே வரணுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்குள்ளே அது பக்கத்தாலேயே கேத்தோடு உள்ளே இருக்கும் இந்த மூணு கோல்ஸுக்கு உள்ள தெரியுது இல்லைங்க அதுதான் கேத்தோடு அதுதான் பேரியம் ஆக்சைடு பவுடரு அந்த பவுடர் தான் கேத்தோட கொடுத்துருக்குறாங்க அந்த பவுடர் தான் ஹீட் பண்ணோம்னா ஐட்டான்லாம் ரிலீஸ் பண்ணோம் ரிமூவ் பண்ணிடலாம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்க இதுதான் நமக்கு கண்ட்ரோல் கிரிட்டு பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாக்காக தெரியுதா அதெல்லாம் ஹீட் பண்ணுறது ஹீட் ஆனதுனால தான் ஹீட் ஆனதுனால கொஞ்சம் பிளாக்காக இருக்கு எலக்ட்ரான்ஸ்லாம் இந்த இடத்துல நிறையா பட்டிருக்கும் ஹீட் ஆனதுனால பாருங்கள் சுற்றி பிளாக் ஆகிடுச்சு இதுதான் நமக்கு மூணு கேத்தோடு ரெட்டுக்கு ஒன்று இருக்கும் க்ரீனுக்கு ஒன்று ப்ளூக்கு ஒன்று பாருங்க இந்த பவுடர் தெரியும் நினைக்கிறேன் இதுதான் பேரியம் ஆக்சைடு பவுடரு மேலே மட்டும் கொடுத்துருக்குறாங்க இதுதான் கேத்தோடு இந்த கேத்தோடுக்கு வர கனெக்ஷன் பாருங்க இந்த சுற்றி ஒரு கொடுத்துருக்குறாங்கல்ல இதில் தான் கேத்தோடுக்கு வர கனெக்ஷனு பாருங்க இதுக்கு ரெட்டுக்கு ஒரு கனெக்ஷனு அதே மாதிரி நடுவில் இந்த கேத்தோடுக்கு ஒரு கனெக்ஷனு அதே மாதிரி இந்த கேத்தோடுக்கு ஒரு கனெக்ஷனு அது எப்படின்னு பிரிச்சா பார்த்துடலாம் ரிமூவ் பண்ணலாம் பாருங்க நம்ம ஹீட்டரு ஹீட்டர் ஃபிலமெண்ட்டு இது ஹீட்டர் ஃபிலமெண்ட்டு இதுதான் நம்ம கேத்தோடு கேத்தோடு இது நிக்கல் பிளேட்டு தான் அது லைட்டாக ரிலீஸ் பண்ணுறது மேலே இந்த இடத்துல கொடுத்துக்கிற பேரியம் ஆக்சைடு பவுடர் தான் இதுக்கு வர கனெக்ஷன் இந்த லீடு வழியாக கொடுத்துருக்குறாங்க ரெட்டுக்குன்னு ஒரு கேத்தோடுக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க க்ரீனுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க மீதி இருக்கிற ரெண்டு கேத்தோடையும் ரிமூவ் பண்ணலாம்
பாருங்க இது ஒரு கேத்தோட இது மேல கொடுத்து வச்சோம் பேரியம் பவுடர் அந்த பவுடரை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அந்த பவுடர் ரிமூவ் பண்ணிட்டோம் இதுக்குள்ள தான் இந்த இடத்துல தான் உள்ள தான் ஹீட்டர் உட்கார்ந்திட்டு இருக்கும் பாருங்க ஹீட்டர் ஃபிலமெண்ட் பாக்குங்க பாத்துக்கோங்க குண்டு பல்புல இருக்கிற ஃபிலமெண்ட் மாதிரி தான் இது வந்து 6 வோல்ட் போகும் ஏசியா இருக்கலாம் இது டிசியா கூட இருக்கலாம் அது போகும்போது இது சூடாகி வெளிச்சத்தை கொடுக்கும் இது வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக கொடுக்கல சூடு அந்த கேத்தோட ஹீட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்து இன்னொரு கேத்தோட அதுலேயும் அதே மாதிரி தான் அவ்வளோதான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த ஹீட்டர் ஃபிலமெண்ட் வந்து நம்ம கேத்தோடுக்குள்ளே இருக்கும் ஆனால் அது மேலே மோதாது அது கேத்தோடு மேலே மோதிருச்சுன்னா நமக்கு அது ரெட் கன்னாக இருந்தால் ரெட் கலர் மட்டும் டிவியில் ஃபுல்லாக அதிகமாக தெரியும் அதுதான் கேத்தோடு ஷார்ட்னு சொல்லுவாங்க இதுதான் கேத்தோடு ஹீட்டர் ஷார்ட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ ரெட் கன் வந்து ஃபுல்லாக ஆன் ஆகிரும் ஹீட்டர் வந்து இந்த ரெட் கேத்தோடு மேலே மோதிருச்சுன்னா ஃபுல்லாக மோதாமல் தான் இருக்கும் அது மோதிருச்சுன்னா இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த நம்ம கேத்தோடு வந்து சுற்றி இருக்கிற கண்ட்ரோல் கிரிட் இருக்கும் இந்த கண்ட்ரோல் கிரிட் மேலே ஷார்ட் ஆகிடுச்சினாலும் கண்ட்ரோல் கிரிட் தான் பக்கமாக இருக்கும் அது மேலே ஷார்ட் ஆகிடுச்சினாலும் டிவியில் படம் சரியாக ஒழுங்காக தெரியாது அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் கிரிட்டும் ஸ்க்ரீன் கிரிட்டு ரெண்டும் இது ரெண்டும் மோதிடுச்சினாலும் டிவியில் படம் தெரியாது இந்த மாதிரி இதுதான் சிஆர்டி டிவியில் டியூப்பில் வர ஃபால்ட்டு